அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நோக்கியா வந்து ஒரு உருப்படிவம் புதிதாக நோக்கியா 2ங்கிற ஒரு உருப்படிவத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஒரு காணொலியை தான் இன்றைக்கி நம்ம காண போகிறோம். நீங்கள் நோக்கியா 2 உருப்படிவம் வாங்க போகிற கைபேசியை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால், இதை வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த காணொலியை கண்டு அதில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா உங்களுக்கு மிகவும் இன்னும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இதோட தெரிஞ்சுக்கங்க, இதோட மின்சக்தி வந்து 4100 ஆகும், முகத்திரை வந்து 5 இன்ச்சாகவும், அதாவது என்ன இதனை சுற்றி இது இது இந்த கைபேசி சுற்றி வந்து அலுமினியம் ஒரு சுற்றப்பட்ட ஒரு கடினத்தன்மை வாய்ந்த ஒரு இதாகவும் கொடுத்துருக்காங்க. இதோட குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் எப்போதும் போல் வழக்கத்தில் உள்ள ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டோட கைபேசி இதோட இதுதான் அதோட உருப்படிவம் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இதோட இணையதள வசதி வந்து 4G இணையதளம் உள்ள ஒரு வேகத்திறன் கொண்டதாகவும், இதோட இதற்கு பின்புறம் உள்ள ஒளிப்பட கருவி வந்து 8 MP உள்ளதாகவும், பின் முன்புறம் உள்ளது வந்து 5 MP சக்தி கொண்டதாகவும் இதோட வந்து ஒளிக்கருவி ஆனது உள்ளது. அடுத்தபடியாக நீங்களே பார்க்கலாம் இந்த கைபேசி கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத. இது இதான் இதில் உள்ள இந்த உருப்படிவம் வந்து நோக்கியா 2 உருப்படிவம் இந்த மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கடினத்தன்மை கொடுத்ததோட இருக்குது. இது இதன் கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதன் கூட வந்து ஒரு மின்சக்தி உபகரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு ஒரு மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஆண்ட்ராய்ட் கைபேசி போலவும் இந்த கைபேசி வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு புதியது ஒரு அப்டேட்டோட தான் இதோட பதிவுகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்கும்போது இதை பற்றி வாங்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு கைபேசியாக தான் இருக்கும் குறைந்த விலையில். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் தமிழ் கண்ணாடியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யுங்க. இதில் இடப்படும் அனைத்து காணொலியும் உங்களுக்கு எப்போதும் புரிந்தவர்களால் வந்து தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.